ஒரே தலத்தில் இத்துணை பிருந்தாவனங்களா? ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலய க்ஷேத்திரத்தில் பிருந்தாவன பிரவேசம் செய்கையில் அந்த தலத்தின் அமைப்பு எப்படி இருந்தது என்பதற்கான புகைப்பட ஆதாரங்கள் ஏதுமில்லை. ஆனாலும் கூட அந்த கர்ப்பகிரகமும் நதி தீரமும் எப்படி இருந்திருக்கும் என்பதை இப்போதும் கூட நம்மால் யூகிக்க முடியும். இந்நூலின் கடைசி அத்தியாயங்களில் ஓவியர் சசி அவர்கள் வரைந்துள்ள அத்தகைய ஓவியங்கள் அந்த கால நினைவுகளை கண்முன்னே கொண்டு நிறுத்தும் வண்ணம் உள்ளன. ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்திற்கு பின்புறம் துங்கபத்ரா நதி பாறைகளில் மோதியவாறு ஓடிக்கொண்டிருக்க, ஸ்ரீ ராகவேந்திரருக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் துங்கபத்ரா நதியை நோக்கிய வண்ணம் இருப்பார். இதே போன்ற அமைப்பில் உள்ள பிருந்தாவனம் நம் தமிழகத்திலும் உள்ளது. துங்கபத்ராவிற்கு பதில் இங்கே அகண்ட காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. காவிரியை நோக்கியவாறு ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அவரை நோக்கியவாறு ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனமும் அமைந்துள்ளன. மந்திராலயத்திலிருந்து மிருத்திகையை எடுத்து வந்து மற்ற இடங்களில் பிரதிஷ்டை செய்வது வழக்கம். இங்கே மிருத்திகை வந்ததோடல்லாமல் பிருந்தாவனத்திற்கான கல்லும் மந்திராலயத்திலிருந்து வந்திருக்கிறது என்பது விசேஷமானது. மந்திராலய மூல பிருந்தாவன அளவிற்கு கல்லை எடுத்து பிருந்தாவனம் செய்து பாலிஷும் கூட அங்கேயே போடப்பட்டு இந்த தலத்திற்கு எடுத்து வந்து அமைக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த மிருத்திகையை எடுத்து அதிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 2004 கணக்கின்படி சுமார் 225 முதல் 250 வருடங்களுக்கு முற்பட்டது இங்குள்ள மிருத்திகா பிருந்தாவனம். ஆனால் 1912 மந்திராலயத்திலிருந்து பிருந்தாவனம் எடுத்து வந்து அமைக்கப்பட்டதாகும். அப்படியானால் அதுக்கு முன் மிருத்திகை எதிலே இருந்தது? அந்த பிருந்தாவனம் எப்படி இருந்தது? சிறியதாய் இருந்தது. ஏன் சிறியதாய் இருந்தது? கிபி 1755 1780 வாக்கில் இந்த தலத்தில் இருந்த வேத விற்பன்னரும் ஆச்சார சீலருமான ராமாச்சார் என்பார் இப்பகுதிக்கு ஸ்ரீ ராகவேந்திரரை மிருத்திகை ரூபத்தில் அழைத்து வருவதற்காக மந்திராலயத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்து 85 ஆண்டுகள் ஆகியிருந்த நேரம் அது. மந்திராலயத்தில் ஸ்ரீ ராமாச்சார் ஸ்ரீ வெங்கட ரமணரையும் மாஞ்சாலி அம்மனையும் ஸ்ரீ ராகவேந்திரரையும் ஸ்ரீ வாத்தீந்திரரையும் பஞ்சமுகி ஆஞ்சநேயரையும் பிக்ஷாலயா பிருந்தாவனத்தையும் தரிசித்து நாட்கள் போனதே தெரியாமல் இருந்தது அவருக்கு. மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு அருகில் ஸ்ரீ வாத்தீந்திரர் பிருந்தாவனம் உள்ளதல்லவா? அந்த ஸ்ரீ வாத்தீந்திரருக்கு பின் பட்டத்திற்கு வந்த ஸ்ரீ வசுதேந்திரர் அல்லது ஸ்ரீ வரதேந்திரர் காலம் அது. அப்போது ஒரு நாள், ராமா, நீ என்ன காரியத்திற்காக இங்கு வந்தாயோ நாளை அது கிடைக்கும், எடுத்து சென்று பிரதிஷ்டை செய் என்று ராமாச்சாரின் கனவினிலே ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியதும் அடுத்த நாள் காலை துங்கையிலே நீராடி ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை கணக்கின்றி வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீ சுவாமிகளின் சிஷ்யர் ஒருவர் ராமாச்சாரியரிடம், நீங்கள் இப்படிப்பட்ட தலத்திலிருந்து வந்திருக்கிறீர்களா என்று அவரது ஊரை சொன்னதும், ஆமாமாம் என்றார் உற்சாகமாய். பிரதட்சிண நமஸ்காரம் முடித்து கொண்டு வாருங்கள், உங்களை சுவாமிகள் அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி சிஷ்யன் சென்றதும் ஸ்ரீ ராகவேந்திரர் கனவில் மொழிந்தது நினைவில் வந்து குருராஜா குருராஜா என்று மேலும் வேகமாக ஸ்மரித்தவாறு பிரதட்சிண நமஸ்காரத்தை முடித்து சுவாமிகளின் முன் சென்று நின்றார். பாரப்பா, உனக்கு மிருத்திகை தர சொல்லி ராயர் அப்பனை என்று சொல்லி நேரத்தையும் கூறி அதன்படி தந்ததை பக்தி ஸ்ரத்தையுடன் எடுத்துக்கொண்டு மந்திராலயத்திலிருந்து புறப்பட்டார் ராமாச்சாரியர். நடைபயணமாக மிருத்திகையை சம்புடத்தில் வைத்து கொண்டு ஒவ்வொரு ஊரிலும் விஸ்தாரமாக பூஜைகளை செய்து கொண்டு தனது ஊரை நோக்கி வந்தார். நடைப்பயணம் என்றால் நாள் கணக்கு அல்லது மாத கணக்கு ஆகலாம். ஆனால் ராமாச்சாருக்கு ஆண்டு கணக்காகியது. 3 காலங்கள் ஆனதாக ஸ்ரீ ராகவேந்திர சேவா சமிதியினர் வெளியிட்டுள்ள 2001 சிறப்பு மலரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியென்றால் வரும் வழியெல்லாம் ஏதோ ஒரு உத்தரவிற்காக ஒவ்வொரு இடத்திலும் நீண்ட நாள் பூஜைகள் அனுஷ்டித்திருக்க வேண்டும். காவிரி கரைக்கு வந்த பின்பும் அங்கிருந்த பழமை வாய்ந்த கோபுரத்துடன் கூடிய முன்புறம் கல் மண்டபம் இருந்த மரங்களும் செடிகொடிகளும் நிறைந்திருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மிருத்திகையை வைத்து பூஜித்து வந்தார். அப்போது ஒரு நாள் அவரது கனவினிலே ஸ்ரீ ராகவேந்திரரே தோன்றி என்னை இங்கேயே பிரதிஷ்டை செய் என்று அருளி மறைந்தார்.
ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் இதனை தெரிவித்து சிறிய பிருந்தாவனத்துள் மந்திராலய பிருத்திகையை பக்தியுடன் பிரதிஷ்டை செய்தனர். பின்னர் 1912 மந்திராலயத்தை போல் பெரிய அளவிலான பிருந்தாவனம் முன்பே சொன்னபடி மந்திராலயத்திலிருந்து எடுத்து வந்து அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1962 முதல் இந்த பிருந்தாவனம் இந்து அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் மாதவர்கள் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. ஆலய குறிப்பேட்டில் தமிழகத்தின் முதல் பிருந்தாவனம் எனக்கு உள்ளது. உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண சமேத ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பக்தர்களின் கோரிக்கைகள் எதுவானாலும் அவற்றை நிறைவேற்றுவதால் அவர் ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டினால் கட்டாயம் விவாகம் கைகூடுகிறது என்கிறார்கள். தனது ஊரில் பிரதிஷ்டை செய்வதா அல்லது வழியிலேயே பிரதிஷ்டை செய்வதா என்று ராமாச்சார் நினைத்ததனால்தான் மந்திராலயத்திலிருந்து வரும்போது ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் நிதானமாக பூஜைகள் செய்து வந்தார். அல்லது தம் ஊருக்கு வரும் மிருத்திகை பல புண்ணிய க்ஷேத்திரங்களில் பூஜிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தும் ஆண்டு கணக்கில் பல ஆலயங்களில் வைத்து பூஜித்திருக்கலாம். எது எப்படியோ இத்தலத்தில்தான் எழுந்தருள வேண்டும் என்று ஸ்ரீ குருராஜர் முடிவெடுத்ததனால் அதை இங்கே உணர்த்தினார். ஸ்ரீ ராகவேந்திரரே விருப்பப்பட்டு எழுந்த அந்த தலத்தின் பெயர் என்ன? இரண்டு ஓடைகள் அல்லது பவானி காவிரி என்னும் ஈர் ஓடைகள் சேர்வதால் ஈரோடை என பெயர் பெற்ற ஈரோடு தலத்தினிலே சாநித்தியம் கொண்டு இன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து வருகிறார். ஈரோடு பஸ் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் கருங்கல்பாளையம் ரங்கபவன வளாகத்தில் அமைந்துள்ள இப்பிருந்தாவனத்திற்கு செல்ல தடம் எண் 1 மற்றும் K1, K2, S1, S2 நகர பேருந்துகளில் செல்லலாம். திருச்செங்கோடு சேலம் செல்லும் பேருந்துகளில் செக் போஸ்டில் இறங்கியும் வரலாம். சென்று பாருங்கள். அகண்ட காவிரி கரையில் இயற்கை சூழலில் கம்பீரமாக உள்ள பிருந்தாவனம் உங்களை வசீகரிக்கும். ஸ்ரீ குருராஜரே விருப்பப்பட்டு வந்து அமர்ந்துள்ள இத்தலத்திற்கு சென்றால் நமது விருப்பங்களும் கைகூடும். இந்த பிருந்தாவனத்திற்கு வராத பீடாதிபதிகளே இல்லை எனலாம். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த மந்திராலய அமைப்பில் உள்ள இந்த பிருந்தாவனத்தை, அற்புதங்கள் பல புரியும் பிருந்தாவனத்தை நாமும் தொழுது பலனடைவோமாக. ஈரோடு என்றால் 2 ஓடைகளின் சங்கமம் என்றோம் அல்லவா? அவ்வாறே இந்த ஈரோடினிலே 2 ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்களின் அனுகிரக சங்கமம் பக்தர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் காவிரி கரையில் உள்ளதை போல் ஈரோடு நகரினிலும் இன்னொரு பிருந்தாவனம் அமைந்துள்ளது. காவிரி கரை பிருந்தாவனம் மிக பழமையானது என்றால் இந்த பிருந்தாவனம் 1998 ஜூலை 1 மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமீந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும். சுமார் 250 வருடங்களுக்கு முன்பு காவிரி கரையில் பிருந்தாவனம் தோன்றியிருந்தாலும் அதற்கும் முன்னமே, அதாவது கிபி 1670 இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு ஓராண்டிற்கு முன்னரே இந்த 2வது பிருந்தாவனத்திற்கான இடம் வாங்கப்பட்டது என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? பிருந்தாவன பிரவேசத்துக்கு முன்னரே ஏன் வாங்கப்பட்டது, எப்படி வாங்கப்பட்டது, அங்கே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் எப்படி பிரதிஷ்டையானது என்பதை எல்லாம் அறிய நாம் 1665-1670 பின்னோக்கி செல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்த சஞ்சார கிரமத்தில் ஈரோடில் முகாமிட்டிருந்தார். காவிரி நதி தீரம் அவரை வெகுவாக கவர்ந்துவிட அடிக்கடி அப்பகுதிக்கு விஜயம் செய்தவாறு இருந்தார். தாம் பிருந்தாவனஸ்தரானால் இந்த காவிரி கரையில்தான் ஆக வேண்டும் என்று தீர்மானித்து சிஷ்யர்களிடம் ஊரிலிருந்து 8 மைல் தொலைவில் இருந்த அதற்கான ஒரு இடத்தையும் காண்பித்து ஈரோடில் இருக்கும் போதெல்லாம் அவ்விடத்தில் பாட பிரவசனமும் செய்து வந்தார். சரி, ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தர் என்பவர் யார்? ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் பிரதான சிஷ்யர்கள் 4 முதலாமவர் ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர். அந்த பத்மநாப தீர்த்தரிலிருந்து 8வதாக வருபவர் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர். அதே போல் பத்மநாப தீர்த்தரிலிருந்து 15வதாக வருபவர்தான் இந்த லக்ஷ்மி மனோகர தீர்த்தர். அப்போது ஈரோடில் ராத்திரி சத்திரம் என்று ஒன்று உண்டு. ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தர் ஈரோடு வந்தால் அங்குதான் தங்குவார்.
சுவாமிகள் வந்தால் தங்குவதற்கென்று பிரத்யேகமாக ஓரிடம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று பக்தர்கள் பலரும் எண்ணி தொகை வசூலித்து ஈரோடு அக்ரஹாரத்தில் ஓர் இடத்தை கிரயம் செய்து ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடத்திற்கு தானமாக ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தரிடம் தந்தனர். அவ்விடத்தில் தங்கும் குடிலை அமைப்பதற்கு முன்பு ஓர் ஆலயத்தை நிர்மாணிக்க எண்ணம் பூண்டு 1670 ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்து சிறிய ஆலயம் ஒன்றையும் எழுப்பினார் ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தர். பக்தர்கள் தானமாக தந்த இடத்தில் ஸ்ரீ சுவாமிகள் தங்கினாலும் அந்த காவேரி கரையில் அவரை கவர்ந்த இடத்திற்கு அடிக்கடி சென்று வந்ததோடு சந்நியாச தர்மப்படி அவ்வப்போது திக்விஜயங்களும் மேற்கொண்டார். அப்படி ஒரு முறை கரூருக்கு அருகில் உள்ள ஆண்டாங்கோயிலுக்கு விஜயம் செய்திருந்த போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு. கனவிலே ஸ்ரீ மத்வாச்சாரியார் தோன்றி ஒரு விஷயத்தை சொல்ல அடுத்த நாள் அதற்காக எதிர்பார்த்தவாறு இருந்தார். அவ்வாறே அடுத்த நாள் பயபக்தியுடன் ஒருவன் வந்து, சுவாமி சுவாமி, எங்கள் குலத்தொழில் சிற்பம் வடிப்பது என்று சொல்லி நின்றான். சரியப்பா, ஏதேனும் புதிதாய் வடிக்கப் போகிறாயா? அதற்கு ஆசி பெற வந்துள்ளாயா? ஆசி பெற வந்திருப்பது என்னவோ வாஸ்தவம்தான். எங்கள் சிற்பக்கலை கூடத்தில் பரம்பரை பரம்பரையாய் ஒரு கல்லாலான விக்கிரகம் மிகவும் அற்புதமாக இருந்து வருகிறது. அதை பார்த்து கூட எங்களால் வடிக்க முடியாத அழகு ரூபத்துடன் இருக்கிறது. அந்த விக்கிரகத்தை உங்களிடம் தர சொல்லி என் கனவில் ஒரு சுவாமிகள், அதாவது அந்த சிலையில் இருப்பது போன்றே இருந்த சுவாமிகள் சொன்னார். அதுதான் எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதும், சரியான நேரத்திற்கு தான் எடுத்து வந்திருக்கிறாய், உள்ளே எடுத்து வா என்றார் ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தர். விக்கிரகம் உள்ளே வந்ததும் அதை பார்த்து ஆனந்தப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர சுவாமிகள் வழக்கமான பூஜையுடன் அந்த விக்கிரகத்திற்கும் அபிஷேகங்களை செய்ய ஆயத்தமானார். அங்கே பூஜை நடைபெறட்டும், அதற்குள் அந்த விக்கிரகம் எப்படி உருவாயிற்று என்று பார்ப்போம். ஆண்டாங்கோயில் அமராவதி நதிக்கரை. ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் தேசாந்திரம் செல்கையில் அப்பகுதிக்கு வந்திருந்தார். அமராவதியிலே ஸ்நானம் செய்து ஆக்னிகம் முடிந்து அந்த நதிக்கரையிலே அமர்ந்து கிரந்தம் எழுதுவதோடு எழுதிய ஓலைச்சுவடிகளையும் படித்து சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். கையில் கிரந்தம் வைத்து கொண்டு ஆச்சாரியர் அமர்ந்திருக்கும் கோலத்தை ஆற்றில் குளிக்க வரும் ஒரு சிற்பி அதிசயித்து பார்ப்பார். பின்னர் தினம் தினம் அவரை பார்த்தவாறே நதி தீரத்தில் இருந்த ஒரு கல்லில் அவரது கோலத்தை வடித்து வந்தார். முழுதும் முடிந்ததும் ஆச்சாரியரை அழைத்து வந்து காண்பித்ததும், என்னை போலவே மிகவும் தத்ரூபமாக உள்ளதே என்று சிற்பியை பாராட்டினார். தங்களுக்கு தருவதற்காகவே வடித்திருக்கிறேன், ஆனால் இதை விட்டு பிரியவும் மனம் வரவில்லை சுவாமி. அப்படியானால் நீயே வைத்துக்கொள், உன் சந்ததியரும் வைத்து பூஜிக்கட்டும். சமயம் வரும்போது நானே தோன்றி இந்த சிலையை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன் என்று ஸ்ரீ மத்வாச்சாரியார் சொன்னதற்கொப்ப அந்த சிலை அந்த சிற்பியின் வீட்டிலேயே இருந்து வந்து தற்போது ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தரிடம் ஒப்படைக்குமாறு சிற்பியின் சந்ததியரிடம் மத்வரே கனவில் கூறியதால் இதோ இப்போது அதை பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு இன்னொரு வரலாறும் சொல்கிறார்கள். அதாவது, ஸ்ரீ மத்வரே தனது சிலையை செதுக்கியதாகவும் அதை கண்ட ஒரு சிற்பி ஒருவரது சிலையை இன்னொருவர் செதுக்கலாம், ஆனால் ஸ்ரீ மத்வரே இவ்வளவு தத்ரூபமாக அவரது உருவை செதுக்குவதை கண்ட சிற்பி அவரை வியந்து பாராட்டியதாகவும் பூஜிக்க கேட்டதாகவும் சிற்பியின் வேண்டுகோளின்படி அவனிடம் தந்ததாகவும் பின்னர் கனவின் மூலம் லக்ஷ்மி மனோகரரிடம் வந்ததாகவும் சிலர் சொல்கின்றனர். ஸ்ரீ மத்வரே வடித்திருந்தாலும் சரி, அல்லது அவரை பார்த்து சிற்பி வடித்திருந்தாலும் சரி, இன்றைக்கும் நாம் ஈரோடிற்கு சென்றால் அந்த அபூர்வமான விக்கிரகத்தை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆம், லக்ஷ்மி மனோகர தீர்த்தரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த கச்சிலையை சகலவித மரியாதைகளுடனும் வரும் வழியெல்லாம் தகுந்த பூஜைகளை செய்தவாறும் ஆண்டாங்கோயிலில் இருந்து ஈரோடிற்கு எடுத்து வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்திலும் பூஜை செய்து நல்லதொரு நாளில் அவரது மனம் கவர்ந்து காவிரி கரைக்கு எடுத்து சென்று ஸ்ரீ மத்வரை அங்கே பிரதிஷ்டை செய்து ஆராதித்து வந்தார். பின்னர் லக்ஷ்மி மனோகர தீர்த்தரின் விருப்பப்படியே அவர் பிருந்தாவனஸ்தரானதும் அவரது பிருந்தாவனமும் அந்த காவிரி கரையிலேயே எழுப்பப்பட்டது. அவ்வாறு பத்மநாப தீர்த்தரிலிருந்து 16வது பீடாதிபதியான ஸ்ரீ லக்ஷ்மிபதி தீர்த்தர், 20வது பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீநிதி தீர்த்தர், 21வது ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர்,
30வது ஸ்ரீ சுதிநிதி தீர்த்தர், 31வது ஸ்ரீ மேதாநிதி தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் மடத்து சிஷ்யர்களான பீடாதிபதிகளான ஸ்ரீ தேஜோநிதி, ஸ்ரீ யசோநிதி, ஸ்ரீ தபோநிதி தீர்த்தர்களின் பிருந்தாவனங்களும் சேர்ந்து நவ பிருந்தாவனமாக காவிரி கரையில் அந்த இடம் திகழ்ந்து வருகிறது. ஈரோடு நவ பிருந்தாவனத்தில் இருக்கும் ஸ்ரீ மத்வருக்கு பின்னாளில் கோபுரம் எழுப்பப்பட்டிருந்தது. என்னதான் வாயு தேவரின் அம்சமாக இருந்தாலும் ஒரு சந்நியாசிக்கு கோபுரம் கூடாது என்று சிலர் சொன்னதும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தனர். அப்போது ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போது திரு ஜனார்தன் என்பவர் வீட்டில் இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் விக்கிரகத்தை கண்டதும், ஓ இதை போல் ஒன்று கிடைத்தால் நல்லது என்றதும், இதையே எடுத்து செல்லுங்கள் என்று ஜனார்தனன் சொன்னதும் மகிழ்வுடன் ஈரோடு நவ பிருந்தாவனத்திற்கு எடுத்து வந்தனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், ஸ்ரீ மத்வர் காலத்தில் செதுக்கப்பட்ட அவரது விக்கிரகத்தின் மேற்புறத்தில் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் விக்கிரகத்தை ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரின் 600வது ஆண்டு ஆராதனை மகோற்சவத்தை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்த போது இரண்டும் அளவெடுத்து செய்ததை போல் இருந்தது. ஸ்ரீ பத்மநாப தீர்த்தரில் இருந்து 35வது பீடாதிபதியாக விளங்கி வரும் ஸ்ரீ ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்தருக்கு, ஸ்ரீ லக்ஷ்மி மனோகர தீர்த்தர் காலத்தில் இருந்து பூஜிக்கப்பட்டு வரும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதியில் மந்திராலய மகான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஸ்ரீ குருராஜரே உணர்த்தினார். மந்திராலய மடாதீசரிடம் ஸ்ரீ குருராஜரின் ஆக்ஞையை சொன்னதும் 1998 மார்ச் 26 பிரதிஷ்டை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அதன்படி அழைப்பிதழும் அச்சிட்டு இருந்த நிலையில் ஒரு நாள் ஸ்ரீ சுஷமீந்திரர், நான் மிருத்திகை மட்டும் தருகிறேன், நீங்கள்தான் நிறைய இடங்களில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்களே, உங்களிடத்திலும் நீங்களே பிரதிஷ்டை செய்து விடுங்கள் என்று சொல்லி மிருத்திகையும் தந்திருக்கிறார். மந்திராலய சுவாமிகள் வந்தால் நன்றாக இருக்குமே என்று சுவாமிகள் உட்பட எல்லோரும் நினைத்திருந்த நிலையில் இன்னொரு நாள் ஸ்ரீ சுஷமீந்திரரே, நானே ஜூலை 1 வந்து பிரதிஷ்டை செய்கிறேன், அதற்காக மார்ச் 26 என்று அச்சிட்டதை மாற்ற வேண்டாம், அன்று ஸ்ரீ ராமரை பிரதிஷ்டை செய்யுங்கள், ஏற்கனவே ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்கிறார், அதனால் ஸ்ரீ ராமர் சீதையை பிரதிஷ்டை செய்யுங்கள் என்றதற்கொப்ப ஸ்ரீ ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்தரால் மார்ச் 26 ஸ்ரீ ராமரும், ஸ்ரீ ஸ்ரீ சுஷமீந்திர தீர்த்தரால் ஜூலை 1 ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனமும் பிரதிஷ்டையாயின. சரியாக 108 நாள் இடைவெளியில் இரண்டும் பிரதிஷ்டையானது குறிப்பிடத்தக்கது. காரை வாய்க்கால் அக்ரஹார வீதியில் மகாஜன ஹைஸ்கூல் பக்கத்தில் உள்ள இந்த ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு பன்னீர்செல்வம் பூங்காவிலிருந்தும் கருங்கல் பாளையம் மணிக்கூண்டிலிருந்தும் செல்லலாம். இது போன்றே ஈரோடு பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் வசந்த நகரில் உள்ள நவ பிருந்தாவனத்திற்கும் செல்லலாம். காலை 8 முதல் 11 வரை நவ பிருந்தாவனம் திறந்திருக்கும். அதன் பின்னர் சென்றால் வாட்ச்மேனிடம் சாவி இருக்கும், திறக்க சொல்லி தரிசிக்கலாம். ஈரோடு சென்றால் காவிரி கரையில் உள்ள தமிழகத்தின் முதல் பிருந்தாவனம் என்று சொல்லப்படும் மந்திராலயத்தை ஒத்த பிருந்தாவனத்தையும் அக்ரஹார வீதி பிருந்தாவனத்தையும் வசந்த நகர் நவ பிருந்தாவனத்தையும் ஒரு சேர தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலை எழுதுவதால் எனக்கு இதை போன்ற பாக்கியங்கள் நிறைய நிறைய. பிருந்தாவன தரிசனங்களோடு பல்வேறு பக்தர்களின் பலதரப்பட்ட அனுபவங்களை கேட்கும் பாக்கியம் இருக்கிறதே, அதுவே மிகப்பெரிய பாக்கியம்தான். அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் புரியும் மகிமை இருக்கிறதே, அதை படித்தாலே பாக்கியம்தான். ஆண் ஆயுள் பாக்கியம் கைகூடும், அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அது.